ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு CMD சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே மாதத்தோட எலைட் பாஸ் ரிவ்யூ பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கைஸ் ஆல்ரெடி மே அண்ட் ஜூன் மந்த் எலைட் பாஸ் ரிவ்யூ வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருப்போம். அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவார்ட்ஸ் மட்டும் காமிச்சிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மே மந்த் எலைட் பாஸில் அப்டேட் பண்ணலான்றாங்க, இது பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் எலைட் பாஸில் அப்டேட் பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போ கரிநகரங்க என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் லாஸ்ட் மினிட்ல ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன சேஞ்ச் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதே எலைட் பாஸில் தான் வரப்போது. என்ன ஒன்று, நம்ம மே மந்த் எலைட் பாஸ் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஜூனுக்கும் ஜூன் மந்த் எலைட் பாஸில் என்ன ரிவார்ட்ஸ் வரப்போது சொன்னதுக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் மேலே மாற்றிட்டானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த ரெண்டு எலைட் பாஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மந்த் மட்டும் மாறி வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி நேரத்தில் எடுத்த டிசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரிநாக்காரங்க எலைட் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வீடியோ மேக் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கரிநாக்காரங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிடறேன். மே மந்த் எலைட் பாஸில் என்னென்ன வரப்போது, என்னென்ன ப்ரீ ஆட் ரிவார்டு வரப்போது உட்பட பார்த்தீங்கன்னா முதல்ல கேதர் பண்ணிவிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, நான் ஃபஸ்ட்டாக முடிச்சிக்கிறேன். நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கைஸ் மே மந்த் எலைட் பாஸோட சிம்பிள், நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜோக்கர், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸோட இன்ட்ரோ. ஆக்சுவலாக இதில் வரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மந்த் வரத்தான் வீடியோ போட்டுருவோம், பட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. ஒரு மூணு பேர் ஒரு சர்க்கஸ்குள்ளே பூந்து போகிற மாதிரியே நம்ம சர்க்கஸ்குள்ளே இருக்கிற ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் க்ளவுன் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் அடிச்சு ஓட விடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த பண்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி உங்களுக்கு கட்டர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ட்ரோ பற்றி உங்களோட கற்றுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா அதை ஓகேன்னு சொல்லலாம், பட் இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கேனலுக்குள்ள மாட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியே அடிச்சிடறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்க்கு ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிடறாங்க. சீரியஸாக இது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்தீங்கன்னா கைஸ் எலைட் பாஸ் போகிறவங்களுக்கோசம் ஒரு பைக் ஸ்கின் தராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்சனால ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மா கன் ஸ்கின் தராங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த டாப் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாப். எதுக்கு எலைட் பாஸில் இந்த மாதிரி ஃபீமேல் டாப்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக இருக்கும் புரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையல் வவுச்சர், இது பார்த்தீங்கன்னா ஒரு பேனர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடுறவங்களுக்கு வந்து மேல் டாப்பாக, சாரி எலைட் பாஸ் போடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் டாப்பாக. இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அவதார் தராங்க. ஜோக்கர் அவதார் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருப்போம். இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மந்த் மட்டும் அவனுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கேன். இந்த ஃபீமேல் பண்டில் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து நான் உங்களுக்கு இதோட மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் தனியாக கூட உங்களுக்கு காட்டுற தெளிவாக இந்த பண்டில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்ச சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா அந்த மாஸ்க் மட்டும் தான் நல்லாயிருக்கு, எனக்கு மற்றபடி பெருசாக எதுவும் பிடிக்கல. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த பண்டிலோட டாப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓகேன்னு சொல்லலாம், பட் பேண்ட் மட்டும் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க. இருக்க போட்டு காட்டுற ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்ருக்காங்க, அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பெரிய விட்டுருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பண்டில் பெருசாக பிடிக்கல. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வேறு என்ன ரிவார்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த MP40 கிரேட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோல்டு ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஷ் கன் ஸ்கின். முக்கியமாக இந்த எலைட் பாஸ் சேஞ்ச் பண்ண ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கோல்டு ஃப்ராக்மெண்ட் அப்டேட்னால தான் இது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடாங்களுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடுறாங்க சர்போர்டு, இதுதான் இந்த சர்போர்டை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமாக பிடிக்கல. இதெல்லாம் இத்து போன ரிவார்டெலாம் விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் தராங்க, சாரி ஒரு பேனர். இது பார்த்தீங்கன்னா கைஸ் கிரனேட் ஸ்கின் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா கிரனேட் ஸ்கின், இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல்டு ஃப்ராக்மெண்ட்டு, இன்னொரு அவதார். இது பார்த்தீங்கன்னா டெட் லூட் பாக்ஸ் ஈஸியாக இது வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூ நான் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃப்ராக்மெண்ட், ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா MP40 கிரேட். இது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடாங்களுக்கான பேக். இது எலைட் பாஸ் போடாமல் இருக்கோசம் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பேக் தராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடுறவங்களுக்கு ஒரு பேக் தராங்க. என் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்னஸ் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து வைவாக முடிச்சுட்டு வராத பார்த்தீங்கன்னா வாய்ஸில் வந்து ஒரு எனர்ஜி இருக்கார். சீரியஸாக நான் அதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேகமாக ரெடி பண்ணியிருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போகிறவங்களுக்கு கோசம் பார்த்தீங்கன்னா பேக் தராங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல்டு ஃப்ராக்மெண்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா மேல் பண்டில். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பட் இந்த தொப்பி பார்த்தீங்கன்னா மகா கன்றாவே இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா தொப்பி சத்தியமாக பிடிக்கல. இந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் வேம்பரில் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு இதே சேர்த்து போட்டால் பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கு. சாரி கேஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்யூப் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நான் காமிச்சிடலாம் ஃபேஸ். இந்த டாப் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சோல் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட் பார்க்கலாம். பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் சிறப்பாக இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா மகா மட்டமாக தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமாக பிடிக்கல. ஷூவும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஓவரால் பண்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் எனக்கு பெருசாக பிடிக்கல. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ், இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா மொக்க ரிவார்டு உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம ஓச்சஸ் தான் தருவாங்க. இல்லை ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்கும் கிடைக்காது. அதிகபட்சமாக அந்த பைக் ஸ்கின் தான் கிடைக்கும், இது உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த எலைட் பாஸோட ப்ரீ ஆர்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் ரிவார்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சர்போர்டு தான். இந்த சர்போர்டு எங்கேயே பார்த்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு. நம்ம பிப்ரவரி மந்த் ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இதேமாரி ஒரு சர்போர்டை பற்றி ரிவார்டு கொடுத்தானுங்க. அதே சர்போர்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட் அடிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மே மந்த் எலைட் பாஸுக்கும்
இதே சர்போர்டை பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் தர போறாங்க. இது போனவங்க சத்தியமாக திருந்த மாட்டாங்க. எத்தனை பேர் இந்த சர்போர்ட் கோசி லைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் போட போறீங்க சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த ரெண்டு பண்டில் தனித்தனியே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில், இந்த ரெண்டு பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தனியாக காட்ட சொல்ல மாதிரி தனியாக காட்டுறேன், நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நகைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கைஸ் ஜூன் மந்த் லைட் பாஸ் ஃபுல் வீடியோ கிடச்சிட்டு அதை பார்த்து முடிஞ்ச நாளைக்கு மார்னிங் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.